ஹோலி சண்டேயாக இருக்கலாம், இன்னும் ஈஸ்டர் சண்டேயாக இருக்கலாம், எல்லாம் அர்த்தமற்றதாக கூப்பிடும். இங்கு அடுத்த 40 நாட்கள் எடுத்து மீட்புகள் செய்த உபவாசங்கள் எடுத்து நடிச்சிருக்கலாம் வீணாக்கிவிடும் என்று சொன்னார். இந்த ஹோலி வீக்கின் ஊடாக நாங்கள் ஹோலியஸ்டாக நாங்கள் புனித நிலைக்குள்ளே கடந்து வர இறைவனங்களை அழைத்திருக்கின்றார், இறைவனங்களை அழைத்திருக்கின்றார் என்று நான் இங்கே பார்க்கின்ற வழியே, ஆம் ஆண்டவரே நீ யார் என்று கேட்ட வழியிலே நீ துன்புறுத்தும் இயேசுதான் என்று சொல்லி அங்கே ஆண்டவதாமே சொல்லுகின்றதை காணுகின்றோம். ஆகவே நாங்கள் ஆண்டவரின் பிள்ளைகளை துன்புறுத்துகின்ற வழியிலே, அவளுக்கு எதிராக செயல்படுகின்ற வழியிலே, இன்னும் சாட்சி வாழும் ஆளுமணியினால் வாழ தவறுகின்ற வழியிலே, நிச்சயம் ஆண்டவரின் திட்டங்களுக்கு நாங்கள் எதிராக செயல்படுகின்றோம். இதுதான் இந்த வழியிலே அவர் பார்க்கின்றார், யாருமே காணவில்லை என்று சொன்னால் பார்வை தடைப்பட்டிருந்தது. அவர் பார்த்தார் ஆனால் பார்க்க முடியவில்லை, தடைப்பட்டிருந்தார். இதுதான் எந்த கரத்திலே வாழை எழுந்தினாரோ, எந்த கரத்தினாலே ஆட்களே கண்டித்தாரோ, இந்த வழியிலே அந்த கரத்தை நீட்டி ஐயோ என்னை பிடியுங்கள், என்னை தூக்குங்கள், என்னை கூட்டி செல்லுங்கள் என்று கேட்ட வழியிலே என்ன நடக்கின்றது, அவர் அழைத்து செல்லப்பட்டார். 3 நாள் பார்வை அடைந்தார், அந்த நாள் அவர் உண்ணவில்லை, அந்த 3 நாள் அவர் உண்ணவில்லை என்று சொன்னார். அங்கே ஆண்டுடைய மேலான அருள் அவர் ஓடுகின்றது. இதன் அண்மையிலே இன்னொரு சகோதரர் இன்னொரு கலைத்து ஒரு குடும்ப தலைவர் கூறுகின்றது, உள்ளத்தின் கதவுகளை திறக்கின்ற வழியிலே ஆண்டு அருளங்களுக்குள்ளே இறந்திருக்கின்றது.
ஆண்டு வல்லமை எங்களுக்கு வருகின்றது, ஆண்டு விடுதலை தருகின்றார், குணப்படுத்துகின்றார். ஏனென்றால் இது ஆண்டுடைய நேரமாக இருக்கின்றது, நேரமாக இருக்கின்றது. இது அப்படிகளை மூன்று நிலைகளிலே நாம் தியானித்திருக்கின்றோம். இந்த ஹோலி வீக்குகளிலே பரிசுத்த வார்த்தைகளை கற்றுக் கொள்வதற்கு முன்னதாக ஆதி பெற்றோர் முதல் ஆதாம் ஆதாம் என்று சொன்னான், நீர் தந்த பெண் என்று சொல்லி கடவுளை குற்றம் சாட்டினாலும் கடவுள் பெருமெழுதோடு அவர்களை மன்னித்து அங்கே உயிர்ப்பை வாக்களிக்கின்றார். இரண்டாவது ஒரு ஆதி பிள்ளையுடைய உடலிலே வயிற்றிலே பசி ஏற்றப்படுவதோடு இன்றைக்கும் உலக காரியங்கள் விதமான பசிகளை எங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆகவே அது மட்டும் நான் விழிப்பாக இருந்து பெற்றோருக்கு நான் உகந்த பிள்ளைகளாக கடவுள் மனைவிக்கு பிரமாணிக்கொள்ள பிள்ளைகளாக மேலாக இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாடுகள் வழியிலே இறை திட்டத்தை நாங்கள் காணுவோம். அடுத்தபடியாக நாங்கள் விதமாக சவுல் இவ்வளவு கொடுங்கோலனாக இருந்தும் ஆண்டவர் அவரை வல்லமுள்ள கருவியாக மாற்றினார். இதுதான் குறையினக்காருக்கு கருவியாக அங்கே ஆண்டு சொல்லப்படுகிறது. அவர் மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது, நான் தேர்ந்தெடுத்து கருவியாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் எத்துணை துன்பங்களை பட வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்துக் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அங்கே அழித்தாலும் அங்கே சவுளடிகளார் அவுளாக மாறி துன்பங்களை அனுமதிக்கின்றார், துன்பங்களை பெறுகின்றார் என்று நான் பேசிய விருப்பத்திலே விதமாக சொல்கின்றார். நான் கைதியாக இருந்தேன், இப்பொழுது ஆண்டுகளுக்குள்ளே நான் கைதிகளை நான் கொண்டு சென்றேன், இப்பொழுது ஆண்டுகளுக்குள்ளே நான் கைதியாக இருக்கின்றேன். ஆகவே நான் இப்பொழுது ஆவினால் வழிநடத்தப்படுகின்றேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கின்றதை காணுகின்றோம். ஆகிய வழியுமாக அனைவரும் உள்ளந்தால் வெளியிட்டப்படுகிறாங்க. இந்த சிந்தனைகளோடு நாங்கள் கையளிப்போம். அந்த ஆண்டுடைய நேரம், உங்களை கொடுக்கின்ற நேரம், உங்களை பொறுப்படுகின்ற நேரம், உங்களை குணப்படுத்துகின்ற நேரம், நீங்கள் மனமாற்று கையளிக்கின்ற போலே உங்களுடைய உள்ளங்களை தொட்டு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற நேரமாக இருக்கின்றது. என்னை தேடுங்கள், சகலமும் உங்களை தேடும். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் நீங்களாக பாருங்கள், உங்களை கையளியுங்கள், பொறுப்பு கொடுங்கள், அவர் தாமே உங்களை வாழ வைப்பார் என்ற இந்த மல்லியோடு இந்த வழியுமாக நாங்கள் எங்களை கையளித்தவர்களாக 17வது அதிசயங்கள் செய்கின்றவர் தம் அருகில் இருக்கின்றார் என்ற அந்த பாடலோடு ஆண்டுடைய அதிசயம் ஆண்டுடைய அற்புதம் இன்றைய நாளிலும் இன்றைய வாழ்க்கையில் நடக்க அவர் சித்தம் உள்ளட்டும். அன்றி சொல்லுகின்ற பிள்ளைகள், விண்ணப்பங்களோடு இருக்கிற பிள்ளைகள், கோயிலோடு இருக்கிற பிள்ளைகள், எங்கே இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல யாருக்காக இருக்கிறீர்களோ ஆண்டு வல்லமை பெற்று சென்று விடுதலை தருகின்ற வல்லையோடு ஒப்புக் கொடுத்து வாசிக்கிறார். அதிசயங்கள் செய்கின்ற இருக்கின்றார் என்று பாடியிருக்கின்றோம். இந்த வழியிலே நோய்கள் உள்ள இடங்களில் வலதுகைகளை தொட்டுக் கொண்டு ஆண்டு உங்களை கையெழியுங்கள். என்னோட ஆண்டுடைய நீளம் உள்ளது நேரம், தன்னுடைய பிள்ளைகளை தொடுகின்ற நேரம், சபடிகளை ஆட்கொண்டு குணப்படுத்திய நேரம், விடுதலை கொடுத்த நேரம், மனமாற்றத்தின் நேரம். அதுபோல இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய பலமுள்ள கரத்தினாலே, தன்னுடைய பலமுள்ள இரத்தத்தினாலே, தன்னுடைய சக்தியினாலே, ஆகிய ஆற்றலினாலே இதற்கு குணப்படுத்துகின்ற நேரமாக இருக்கின்றது. தெய்வமே ஆண்டவரே, என் ஆண்டவரே என் தேவனே என்று தோமியார் அன்றைக்கு அறிக்கையிட்டார். அதுபோல இன்றும் ஒரு பிள்ளைகளாகிய நாங்கள் அறிக்கையிடுகின்றோம், என் தேவன் என் ஆண்டவர் எனக்கு காரியங்கள் செய்வார், என்னை குணப்படுத்துவார், எனக்கு விடுதலை தருவார். உச்சநிலையில் உள்ள காப்பதை பொருட்படுத்தின தெய்வம் தன்னுடைய வல்லமையால நிரப்பி என்னை குணப்படுத்துவார். யாரெல்லாம் தலையை கை வைத்து ஜெபிக்கிறாரோ தெய்வம் வந்து தெரியும் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார் சொல்லி ஆகிய தலையில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலைக்குரிய தீமைக்குரிய காரியங்களை அவனுடைய ரத்தத்தினாலே சுத்தி வைத்து வல்லமுடைய கரத்தினாலே ஆசீர்வதித்து ஒவ்வொரு உறுப்புகளையும் காதலை கேட்டு
கேள்வியாக இருக்கலாம், உங்களே தொண்டையிருக்கிற தடைகள் நீங்கும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆமையோடு வல்லமையாலே நிரப்பை ஆசிர்வதித்து குணப்படுத்த இந்த பெருமைக்காக நன்றி காணவரே. யாரா தொண்டையிலே கை வைத்து ஜெபிக்கிறார்களோ தெய்வமே உங்கள் வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தொண்டையிருக்கிற தடைகள் நீங்கி உங்கள் இரக்கமும் விடுதலையும் கிடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாரெல்லாம் இன்றிலே கையில் வைத்து மாறும் ஆண்டவரே, தலைமையோடு வாழ்கின்றவரே உமக்கு நன்றி கொடுக்கின்றேன். ஆட்கொள்பவரே நன்றி கொடுக்கின்றேன். இன்றிலே இருக்கிற இதய வர்த்தனிலிருந்தும் இதய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்தும் சொல்ல முடியாத வர்த்தனிலிருந்தும் கேன்சர் கட்டிகளிலிருந்தும் நீ கண்டுபிடிக்க முடியாத வர்த்தனிலிருந்தும் என் விடுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றேன் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் விருப்பத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவரை அடையுங்கள். என் தேவன் காரியம் செய்வான், எனக்கு விடுதலை தருவான். எனக்கு மாத்திரமல்ல நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் எங்களை ஆட்கொள்ள உங்களை முற்றுமுறையாக கையளித்து பாடிக்கொண்டிருக்கிறேன்.